புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருவிக்கா நகர் மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கிய பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். ஜெயக்குமார் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இந்த ஏழை மக்களுக்கு மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் பெட்ஷீட் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டது என்பது தெரிவித்துள்ளேன். நாளைக்கு இந்த மத்திய குழு வராங்க, கவர்மெண்ட் எந்த எப்படி ஸ்டெப் எடுக்கணும், எல்லாரையுமே எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் காட்ட முடியுமா? ரெண்டு டீம் தான் வராங்க, எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இப்போ மத்திய குழு மிக்ஜாம் புயலாக சரி, இயற்கை இடர்பாடாக இருந்தாலும் சரி, பொதுவாக அவர்கள் வந்து குழுக்கள் அனுப்புவது என்பது ஒரு வழக்கமான வாடிக்கையாக ஒன்று. ஆனால் இதில் வந்து ஒரு அரசினுடைய திறமை வந்து இப்போது வெளிப்படும். திறமை என்று சொல்லும்போது மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டது எல்லாம் அனைத்து தரப்பட்ட மக்களும், அதாவது சென்னையை சுற்றி இருக்கின்ற புறநகர் விவசாயிகள், அதே போன்று மீனவர்கள், அதே போன்று ஏழையிலேயே நடுத்தர மக்கள் எல்லோருமே பாதிப்படைகின்ற வகையில், அதாவது எல்லோருமே பாதிப்படைகின்ற வகையில் ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்த புயல் ஏற்படுத்தியிருக்கின்றது. புயல் வந்து ஆந்திராவில் கடந்தாலும் கூட அதனுடைய அந்த மழையினுடைய தாக்கம் என்பது சென்னையே வெள்ளைக்காடாக மாறிவிட்டது. அது மட்டும் புறநகர் பகுதிகளும், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கூட வெள்ளைக்காடாக மாறி சகஜ வாழ்க்கை, அதாவது வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த முழுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ நாம் இருக்கிறது திருவிக்கா நகர் பகுதி. இந்த திருவிக்கா நகர் பகுதியில் இன்றைக்கு முழுமையாக வெள்ளம் பாய்த்திருக்கு. அதே போன்று சென்னையில் பல தொகுதியில் வந்து வெள்ளம் வந்து முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு என்கின்ற அளவுக்கு மழைநீர் வந்து தேங்கி போச்சு. அது வந்து வழியில் அறிவிப்பு கொடுத்தார்கள். எப்போனா புயல் வருதுக்கு முன்பாகவே அறிவிப்பு கொடுக்கணும், இவர் புயல் வருதுங்க, அதனால் வீட்டில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம், அதனால் கரண்ட் ஆஃப் பண்ண உங்களுக்கு வந்து பேட்டரி இது செல்ஃபோன் இருக்காது, செல்ஃபோன் சார்ஜ் இருக்காது, கம்யூனிகேஷன் இல்லை, ஃபோன்லாம் கட் ஆகி போச்சு, வாட்ஸ்அப் கன்ஃபார்ம் இல்லை, அது ஒரு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் சார்ஜர் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களோட, இந்த என்ன சொல்கிறதுன்னா யூபிஎஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க, மெழுகுத்தி வச்சுருப்பாங்க, பால் பவுடர் வச்சுருப்பாங்க, அதே போல் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, பிஸ்கெட் போன்றவெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா மூணு நாள் நாலு நாள் வந்து ஒரு தாக்கம் இருக்குன்ற நிலையில் இது வந்து முன்னேற்பாடான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை, அரசு எச்சரிக்கை கொடுக்கும்போது அது முன்னேற்பாடு நடவடிக்கை வந்து மக்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஆனால் மக்களை பொறுத்தவரை தயார் பண்ண அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்களுடைய வந்து ஒரு கோபத்துக்கு ஆளானது. எல்லாம் வீட்லேயும் முடங்கிட்டாங்க. அது இப்படி வீட்டில் அஞ்சு நாள் ஆறு நாள் முடங்கும்போது வட சென்னையாக இருந்தாலும் சரி, தென் சென்னையாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே வந்து அன்றாடம் காட்சிகள் தான். அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடையாது, தினந்தோறும் கூலிக்கு வேலைக்கு போனால் தான் 1000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்து அவங்க வந்து ஜீவன் நடத்துகிறவங்க தான். அப்படி ஜீவன் நடத்துகிறவங்களுக்கு அன்றைக்கி 6 நாள் தொழில் போகல என்பது, அந்த 6 நாளைக்கு உண்டானது ஒரு 6000 ரூபான்றது சரி. ஆனால் அவங்க வீட்டில் மிக்ஸி அப்புறம் கிரைண்டர், இப்போ சாதாரண ஏழையில் நடத்துகிற மக்கள்லாம் கூட எல்லாம் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அதே போல் வந்து இது என்ன இது வாஷிங் மிஷின் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி எல்லாம் சில அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய பொருளாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் தண்ணியில் மேய்ச்சி பட்டில் உடைகள், நாங்கள் போன இடங்களில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த விடியாத ஆட்சியில் 5 நாள் நாங்கள் கட்டின துணியோடு இருக்கேங்க, எங்கள் துணி மணி எல்லாமே பாழாக போச்சு அப்படின்றாங்க. இப்போ வீட்டில் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இந்த தண்ணி போயிட்டு ஒயரிங்லாம் போயிடுச்சு. இப்போ ஒயரிங் பண்ணோம், அவங்க ட்ரெஸ்ஸும் வாங்கினோம், அவங்க வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணோம், அவங்க ரெஃப்ரிஜிரேட்டர் மிஷின் பண்ணோம், அதுக்கப்புறம் மிக்சியை ரிப்பேர் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பாழாக போச்சு.